வெல்கம் டு ஜோனேவா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் ஒன்னோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிட் ஒன்னை பொறுத்தளவில் இங்கே டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு எந்த மாதிரியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்டோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி கோர் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதில் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்னா என்ன? இப்போ நான் சொல்கிற இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மேட் அப்படின்றது, என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொடுங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் இந்த சென்ஸ், நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் இல்லையா. ஸோ இப்போ மார்க்கெட்ன்றது என்ன நடக்கும், மார்க்கெட்டிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் செல்லிங் அண்ட் பர்ச்சேசிங் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ். ஸோ இது வந்து பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் வந்து இங்கே நடக்குது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ மார்க்கெட்டிங்னா என்னன்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொடுங்க. அண்ட் தென் ஒரு டெஃபினேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டெஃபினேஷன் எடுத்து வச்சு எழுதுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ். ஸோ இப்போ நேச்சரை பொறுத்தளவில் அந்த மார்க்கெட்டிங் இஸ் அன் இன்டெகிரேட் ப்ராசஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஓரியன்டாக இருக்கும், இது சிஸ்டம் ஓரியன்டாக இருக்கிறது, அண்ட் தென் கோல் ஓரியன்டெட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரில் எழுதுறோம். அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கோர் கான்செப்ட் எழுத போகிறீங்க. ஸோ கோர் கான்செப்டை பொறுத்தளவில் சில ஹெட்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க, நீட்ஸ் வான்ஸ் அண்ட் டிமாண்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்டினியூம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட், அது எப்படி யூட்டிலிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ கஸ்டமரோட வேல்யூ எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, காஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸ் எப்படி கொடுக்க போகிறீங்க அந்த குவாலிட்டியில், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ட்ரான்சாக்ஷன், ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அண்ட் நெட்ஒர்க்ஸ், அண்ட் தென் மார்க்கெட்டர்னா யார், மார்க்கெட்னா என்ன, இதை பற்றின எக்ஸ்பிளேஷன்ஸை கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர் கான்செப்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளானிங் ப்ராசஸ். ஸோ இதுக்கு என்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கோட பிளானிங்னா என்ன, இட் த டேர்ம் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளானிங் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இல்லையா. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம வந்து இப்போ மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் சில எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது, என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் எலமெண்ட்டை பொறுத்தளவில், திட் இஸ் அ மிஷன், ஆப்ஜெக்டிவ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, இதோடைய பாலிசிஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது இதுக்கு சில எலமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதனுடைய பிளானிங் ப்ராசஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கம்பெனி பிளானிங் இஸ் கால் த காம்ப்ரஹென்சிவ் பிளானிங். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அண்ட் ஆர்கனைஸ் த மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்கோட பிளான் நம்ம வந்து பிளானிங்கோடைய ப்ராசஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதோட தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ஸ்கேனிங். ஸோ இதை பொறுத்தளவில் நம்ம என்ன மாதிரியான ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மார்க்கெட் அப்படின்னும்போது நம்ம மார்க்கெட் என்விரான்மெண்ட் வந்து என்ன, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லெவலையும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்னல் லெவலில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், ஸோ நம்ம கம்பெனிஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய என்னெல்லாம் பாலிசிஸ் இருக்குது, சப்ளையர் யார், கஸ்டமர் யார், இதெல்லாமே வந்து மைக்ரோ லெவலையும் பார்ப்பாங்க, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ லெவலையுமே பார்ப்பாங்க. ஸோ இன்டர்னலில் என்னெல்லாம் சொல்லலாம், டாப் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட், இவங்கெல்லாம் வந்து இன்டர்னல் லெவலில் வருவாங்க. எக்ஸ்டர்னல் பொறுத்தவரை மைக்ரோ மேக்ரோ பார்த்திங்க அப்படின்னா, மைக்ரோ லெவலில் நம்மளுடைய சப்ளையர், மார்க்கெட் இன்டர்மீடியட்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. மேக்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், எக்கனாமிக் என்விரான்மெண்ட், சோஷியோ கல்ச்சர், இதெல்லாம் வந்து மேக்ரோ என்விரான்மெண்ட்டில் வருவாங்க. ஸோ ஸ்கேனிங்கை பொறுத்தவரையில் இடாப் அனாலிசிஸ், குவெஸ்ட் அனாலிசிஸ், ஷார்ட் அனாலிசிஸ், பெஸ்டல் அனாலிசிஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனிங் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த ஃபோர்த் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் இன்டர்ஃபரன்ஸ் வித் அதர் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். ஸோ இதில் என்னெல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மார்க்கெட் அப்படின்றது இந்த கோர் காம்பிடென்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பில்ல. ஸோ என்னெல்லாம் எபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஃபங்க்ஷனல் ஏரியாஸோட நம்ம வந்து லிங்க் ஆகிருக்கும், ஸோ எந்த மாதிரியான செக்டர்ஸ், எந்த மாதிரி ஃபங்க்ஷனல்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டிங்கோட இன்வால்வ் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் மார்க்கெட் பண்ண முடியும், சார் ப்ராப்பரான ஃபினான்ஸ் வேணும், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் அதை சார்ந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பர்ச்சேசிங், அக்கௌண்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இன்டர்ஃபரன்ஸ் வித் அதர் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் நம்ம டெவலப் பண்ணி எழுத வேண்டிய. அதோட ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் இன் குளோபல் என்விரான்மெண்டல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம குளோபல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போகிறோம், ஸோ எப்படி நம்ம ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ஸோ இதில் வரக்கூடிய அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் என்ன, இம்போர்ட் என்ன, ரீ எக்ஸ்போர்ட்டிங் வந்து என்ன, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எலபரேட் பண்ணி எழுதுங்க. அண்ட் தென் இதோட இம்பார்ட்டன்ஸும் போட்டு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து நமக்கு பார்ட் பி ஆர் பார்ட் சியில் நமக்கு இதை கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரூரல் மார்க்கெட்டிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் மார்க்கெட்டிங் அப்படின்றத ஒரு கான்செப்ட் வந்து இதுக்குள்ளே வரும். ஸோ இந்த ரூரல் மார்க்கெட்டிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவை பேஸ் பண்ணி தான், அங்கே இருக்கக்கூடிய அர்பன் மார்க்கெட்டை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், இதுவுமே வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாமே நமக்கு ஜென்ரலாகவுமே நம்ம எழுதலாம். ஸோ ப்ராஸ்பெக்டர், ஸ்கோப், இந்த கான்செப்ட் வரையிலும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட் ஒன்லேருந்து நீங்களே கான்செப்ட் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ 11A எழுதலாமா, 11B எழுதலாமான்னு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இந்த கொஷின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 11A 11B இதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபுல் ஸ்கோப்மே இந்த யூனிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும்.
எக்ஸாம் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இந்த 1 மந்த் அப்படியிலையும் படிக்க முடியுமானா கண்டிப்பாக உங்களால் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக படிக்க முடியும். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸை பாருங்கள். ஸோ இதுவரையிலும் படிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் படித்ததில் இந்த கொஷின்ஸ் இருக்கான்னு சொல்லியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு யூனிட் எடுத்து இந்த 5 கொஷின்ஸ் தான் அப்படின்னும் போது இது ஒரு கான்செப்டாக நீங்கள் என்னென்ன எழுதலாம், இதுனா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுவரையிலும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களால் எக்ஸாமில் நல்லாவே எழுத முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் டெவலப் பண்ணி எழுதுறதுக்கு இதுக்கான கீ நோட்ஸ் எதை மாதிரி நம்ம இன்னும் இன்டெப்தான கீ நோட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது, அதையுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் செம்க்கான ஆன்லைன் டியூஷன்ஸுமே இப்போ ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ தேர்ட் செம்க்கான டியூஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செம்க்கான டியூஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இது ரிகார்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.